ஹலோ மீடியா டி ஃபரிவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலை 61 பற்றின அப்டேட் தான் கிடச்சிருக்கு. தலை 60 வலிமை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹச் வீடியோ வந்து டைரக்ஷனில் நம்ம தலை அஜித் நடித்து போனி கபூர் ப்ரொடியூஸ் பண்ணி வரப்போகிற படம் தான் வலிமை. ஸோ இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து போயிட்டு இருந்தது, பட் இந்த படத்துக்கான மற்ற அப்டேட்ஸ் எதுவுமே வந்து வரல. அண்டு இந்த COVID-19 காரணமாக இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இப்போ நிப்பாட்டி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து 2021 மார்ச் அப்படி தான் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலை 61 அதுவும் வந்து ஹச் வினோத் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு இல்லையா. ஸோ அது வந்து இப்போ கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வலிமை ஷூட் போனப்பே வந்து கோகுலம் ஸ்டுடியோஸில் நிறையா ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. ஸோ கோகுலம் ப்ரொடக்ஷனுக்கு வந்து தலை வந்து டேட் தரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இப்போது விஷ்ணுவர்தன் இருக்கார் இல்லையா, ஆரம்பம் பில்லா அந்த படத்தை எல்லாம் தலைக்காக டைரக்ட் பண்ண ஒருத்தர். ஸோ விஷ்ணுவர்தன் தலை 61 பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. என்ன அப்படின்னா கோகுலம் ஸ்டுடியோஸுக்கு விஷ்ணுவர்தனை அனுப்பியிருக்கதா வந்து இப்போ பேச்சு. எஸ், கோகுலம் ஸ்டுடியோஸுக்கு விஷ்ணுவர்தன் போய் கதை சொல்லியிருக்காராமா, அந்த கதை தலைக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு, அதனால தான் அவரே ப்ரொடியூசருக்கு அனுப்புனதாகவும் வந்து கோலிவுட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா அடுத்த படம் வந்து ஃபிலிம் பை விஷ்ணுவர்தன் அப்படின்னு வர நிறையாவே வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இதுலேருந்தே தெரியுது. ஸோ தலை 61 கண்டிப்பாக விஷ்ணுவர்தன் படமாக தான் இருக்கும். அண்ட் ஆல்ரெடி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு அரசரோட கதையை வந்து விஷ்ணுவர்தன் டைரக்ட் பண்ண போறாரு தலை அஜித்தை வச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பெரிய டாக் போயிட்டு இருந்தது. பட் ரீசெண்டாக ஒரு சேனலுக்கு கொடுத்த இன்டர்வியூவில் விஷ்ணுவர்தன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இல்லை அந்த கதை நான் அஜித்துக்காகலாம் எழுதலை, அந்த கதை நாங்கள் யதார்த்தமாக எழுதிட்டு இருந்தோம். அண்ட் அப்போயெல்லாம் அஜித் சார் கூட ஒரு படம் பண்ணுறதா இருந்தது. ஸோ மக்கள் வந்து அது ரெண்டையுமே வந்து சேர்த்து பேசிட்டாங்க அந்த படம் வந்து அஜித்துக்கு அப்படின்ட்டு. அப்படி கிடையவே கிடையாது, நாங்கள் அந்த கதை நார்மலாக எழுதினோம், அண்ட் அஜித் சாருக்கு பண்ண போகிற படம்லாம் வேற கதை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இது வந்து அந்த பீரியாடிக் ஃபிலிம் அதெல்லாம் கிடையாது, இது நார்மலான ஒரு ஸ்டோரி தான், அந்த மாசான கிளாஸான ஒரு ஸ்டோரியாக தான் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வீடியோவை முடிக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த விஷ்ணுவர்தன் அஜித் குமார் இந்த காம்பினேஷனுக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெட் டிவி ஃபார் யூ.